வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வீடியோ வோல்டேஜ் ரெகுலேட்டர், வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர். வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னா நாம் வோல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும், அல்லது நமக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட்டை நாம் கொண்டு வர முடியும். இதற்கான ஒரு மாடுல், ஒரு சர்க்கியூட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து நாம் கொடுக்கக்கூடிய வோல்ட், இதை இன்புட், இந்த லைன் இருக்குது, இன்புட் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் அவுட்புட்டில் வெளியே வரப்போகுது. ஓகேவா? இதில் ஒரு சுவிட்சிங் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கு, மாஸ்பெட் இருக்குது. இது ஒரு லிட்டில் எஸ்எம்பிஎஸ், சுவிட்ச் மோடு பவர் சப்ளை. சுவிட்ச் மோடு பவர் சப்ளை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு சுவிட்சிங் எலிமெண்ட் இருக்கணும், கூடவே ஆசிலேட்டர் ஒன்று இருக்கும். அந்த ஆசிலேட்டர் மூலியமாக அவர் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி பொறுத்து தான் சுவிட்சிங் ஆகும். அதனால் டிசி டு டிசி அவுட்புட் எடுத்துடலாம், இதுதான் மெயின். ஓகே, இப்போது அந்த சர்க்கியூட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ண போகிறோம், முக்கியமாக என்ன பண்ணால், இந்த சர்க்கியூட்டில் சப்போஸ் ஒரு 10 வோல்ட் கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த இடத்துல 10 வோல்ட் அவுட்புட் வந்தால் ஈக்குவல்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் குறைவான வோல்ட்டை எடுக்க முடியும், 1.23 வோல்ட்லேருந்து எடுக்க முடியும். அதாவது 10 வோல்ட் டிசி கொடுத்தோ, 12 வோல்ட் டிசி கொடுத்தோ, இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், 4.5 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் டிசி கொடுத்தாலும் அவுட்புட்டில் 1.5 வோல்ட் எடுக்கலாம், இதுதான் மெயின். அப்போ நமக்கு ஒரு 1.5 வோல்ட் வேணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி ஏற்பட்டுச்சுன்னா நாம் இந்த மாடுலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி 1.5, ஓகேவா, அப் டு 35 வோல்ட் டிசி வரைக்குமே இதில் எடுக்க முடியும். அப்போ கொடுக்குற வோல்ட்டோட எடுக்கிற வோல்ட்டு குறைவாக எடுக்கிற மாதிரி ஒரு மாடுல் இந்த மாடுல். இந்த மாடுலுக்கு பேர் ஸ்டெப் டவுன் டிசி கன்வெர்ட்டர் அல்லது பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டர்னால் மார்க்கெட்டில் ஈஸியாக தெரியும், கொடுக்குற வோல்ட்டோட குறைச்ச வோல்ட் எடுக்கிறது. பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதில் இன்புட் வோல்ட்டை கொடுத்து உதாரணமாக ஒரு 10 வோல்ட்டை கொடுத்து 30 வோல்ட் வெளியே எடுக்கலாம், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இது பேர் பக் கன்வெர்ட்டர், இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதில் பார்த்தாவே இது இன்புட், தென் வந்து நெட்டில் அவுட்புட் இருக்குது. ஓகே, அப்போ இதில் டிசி இன்புட் கொடுத்தோம்னா இதில் டிசி அவுட்புட்டை குறைச்சி எடுக்க முடியும். இந்த குறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டர் மூலிமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா கொடுக்குற வோல்ட்டை குறைச்சி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஒன் மோர் ஒரு பிக்சர் பாருங்கள், லைக் திஸ் சேம். கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு கண்டென்சர் இருக்குது, இன்புட் அவுட்புட் இருக்குது, எஸ்எம்டி ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டயோடு இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் ஐசி. ஓகேவா? LM2596 இதுதான் இந்த ஐசி. ஓகேங்களா? இது 5 பின் ஐசி இருக்குது. ஓகே, அந்த பின்னோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, ரொம்ப சிம்பிள் காம்போனன்ட்ஸ், ஒரு ஐசி சம் ஃபியூ காம்போனன்ட்ஸ். இதை மட்டும் பயன்படுத்தி நாம் இன்புட் கொடுக்குற வோல்ட்டை நம்ம குறைச்சி வெளியெடுக்க முடியும். அதனால் இதுக்கு பேர் பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு பேர். ஓகே, இதை கொஞ்சம் விசிபிளாக பார்க்கலாம் அப்படின்னா எஸ் லைக் திஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு மைக்கா சீட் மேலே நான் வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான் கன்வெர்ட்டர். இதில் ரெண்டுமே கொடுத்துருக்கேன், ரெண்டுமே கன்வெர்ட்டர். இதில் பக் கன்வெர்ட்டர் இருக்குது, பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்குது, ரெண்டையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நாம் பார்க்குறது வந்து பக் கன்வெர்ட்டர், ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஓகேவா? இப்போது இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வேணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த இன்புட்டில் நம்ம வோல்ட் கொடுத்து இதில் அவுட்புட் எடுக்க போகிறோம் இல்லையா? நீங்கள் எனி சோர்ஸ், ஒரு டிவி, குறிப்பாக எல்சிடி எல்இடி டிவியில் இது அப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது. நாம் எதுக்கு வேணாலும் அப்ளிகேஷன் பண்ணி, இன்க்ளூடிங் ஆம்பிளிஃபயருக்கு, ப்ளூடூத் கிட்டு, ஆல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பவர் சப்ளைஸ்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? அதில் இது ஒன் மோர் திங், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் இல்லையா, ப்ராஜெக்டில் இல்லையா, நாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்கும். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸஸும் நடத்திட்டுருக்கோம். குறிப்பாக செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் இருக்குது, கூடவே 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா ப்ராஜெக்ட் டிசைனிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸ்.
ஆன்லைனில் நடத்திட்டுருக்கோம். டெய்லி ஒரு மணி நேரம், 30 நாள் வரும். யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் நாம் ஒரு எலிஜிபிளாக ஒரு என்ஜினியராக மாற முடியும். ஏன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பேசிக் திங்ஸ் ஃபுல்லாக அதில் வந்துடும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக உருவாக முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு போர்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போது இன்புட் அவுட்புட் எப்படி கொடுக்க போகிறோம்? ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாமல் ஒரு பிளாக் டயக்ராம் பார்க்கலாம், ஓகேவா? இது ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் ரெடியூஸ் பண்ணிடுறேன். இதுதான் இந்த பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு வோல்டா மீட்டர் இருக்குது, டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் அட்டாச் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பவர் சப்ளை பேக். இதில் வரக்கூடிய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த வோல்ட்டை கொண்டுட்டு போய் உதாரணத்துக்கு ஒரு 15 வோல்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த பக் கன்வெர்ட்டருடைய இன்புட்டில் 15 வோல்ட் டிசி கொடுத்துட்றேன். எனக்கு என்ன வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட்டை நான் வெளியே எடுத்துடலாம். எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ அந்த அவுட்புட் இருக்குல்லையே, அந்த அவுட்புட் வர தான் நம்ம லோடு கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணமாக ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 3.3 வோல்ட் வேணும். எந்த ப்ராசராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். அது வந்து இப்போ லேட்டஸ்ட் வர டிவி, எல்லா டிவிலையுமே இல்லை, எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே. அப்போது அந்த 3.3 வோல்ட் வரல அப்படின்னா டோட்டலாக வந்து செட்டு வந்து டெட் ஆயிரும். 3.3 வோல்ட் மட்டும் இல்லை, இப்போ எல்இடி டிவி எடுத்துட்டிங்கன்னா 1.5 வோல்ட் வேணும், 1.8 வோல்ட் வேணும், 2.8, 2.5, அது மட்டும் இல்லை அதிகபட்ச வோல்ட் வேணும், ஓகேவா? அந்த இடத்துலலாம் இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் பண்ணுது, ஓகேவா? தெரிஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பக் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு LM2596 ஒரு ஐசி வரும். இது 5 பின் ஐசி. ஃபஸ்ட்டு பின் இன்புட், 2 பின் அவுட்புட், 3 பின் கிரவுண்ட், 4 பின் ஃப்ளைபேக் அல்லது ஃபீட்பேக், 5வது பின் எடுத்தீங்கன்னா ஆன் ஆஃப். ஓகே, முதல்ல ஒரு பிளாக் டயக்ராம். எந்த ஒரு மாடுலர் எலக்ட்ரானிக் எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாக் டயக்ராம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கியூட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும், ஓகே? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், பேக் கன்வெர்ட்டர்னு ஒரு மாடுல் இருக்குது. இன்புட்டு டிசி வோல்ட்டு கொடுத்தோம்னா அவுட்புட்டில் குறைச்சி எடுத்துக்கலாம், கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ வோல்ட்டு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், 4.5 வோல்ட்டிலிருந்து என்ன பண்ணலாம், 40 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்க முடியும், ஓகேவா? அப்போது நான் இப்போ ஒரு டெமோ உங்களுக்கு பார்க்கலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்கள், இதான் ஒரு டெமோ. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல டிஜிட்டல் வோல்டா மீட்டர். ஆல்ரெடி இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறுபடியும் எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போது அந்த டிஜிட்டல் மீட்டர், இது வந்து டிஜிட்டல் மல்டி மீட்டர் இல்லையா? இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? இந்த மீட்டர் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவை, இந்த போர்டு தேவை, மெட்டீரியல் தேவை, எதாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு குறையில அனுப்பிச்சிட்றேன் உங்களுக்கு, ஓகே? இப்போ இந்த மாடுல் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு 9 வோல்ட் பேட்டரி வேணும் கொடுத்துருக்கேன். இதில் 3 ஒயர் வரும்னு சொல்லியிருக்கேன் இந்த மாடுலில். இந்த 3 ஒயரில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால், ரெட்டு பிளாக்கு பார் இந்த மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான பவர் சப்ளை. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் ஒயர் வரும், அந்த எல்லோ கலர் ஒயர் தான் சென்சிங் வைண்டிங். அதுதான் என்ன பண்ணுறோம், வோல்ட் அளக்கக்கூடிய வைண்டிங், ஓகே? ஸோ இந்த மாடுலிருந்து ஒரு எல்லோ கலர் ஒயரை அவுட்புட்டில் பற்ற வச்சுருக்கேன். இது ஒரு பவர் சப்ளை, பார்த்தாவே தெரியுது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேரியபிள் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பவர் சப்ளை நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நிறைய நாலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இந்த பவர் சப்ளை அட்டன் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சின்ன லிட்டில் பவர் சப்ளை, இதில் மெயின்ஸ் கார்டு எப்படி செக் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி எப்படி செக் பண்ணுறது, அவுட்புட்டில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ வோல்ட் வரும், ரோட்டரி சுவிட்ச் மூலமாக எப்படி செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஃபில்டர் சர்க்கியூட் போட்டிருக்கோம் வித் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஓகே? அவுட்புட்டில் ப்ளூ கலர் எழுதியது, இந்த பவர் சப்ளை ஓகே. இந்த பவர் சப்ளையில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்துட்ருக்கீங்க, 15.5 வோல்ட். நான் கொஞ்சம் வேணால் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள், 15.5 வோல்ட் காமிக்குது, வந்துட்டுருக்கா? சரி, இப்போது டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்ட்டும் காமிக்கும் உங்களுக்கு, 1.5 வோல்ட் காமிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல ஒரு லோடு பல்பு எரிஞ்சிட்ருக்கு, ஓகேவா? 1.5 வோல்ட்டு காமிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், லிட்டில் ரைஸ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்கும், இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், பல்போட பிரைட்னஸ் என்னாவது உங்களுக்கு கூடுது, கூட டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வோல்ட் என்னாவது உங்களுக்கு 2.4, 2.5 வேறிக்கிட்டே இருக்குது.
இன்புட்டில் வோல்ட் வந்து 14 வோல்ட் தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இது கூடுது, இது கூடும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளால் வோல்ட் எந்த வோல்ட் வேணாலும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். இன்புட் வோல்ட் 40 வோல்ட்டாக இருந்தாலும் நமக்கு தேவையான 1.5 வோல்ட் வரைக்கும் இதில் கொண்டு வர முடியும். நாம் அப் டு 6 வரைக்கும் நான் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். பல்போட பிரைட்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது, 4.5 வோல்ட்டு. இப்போ நான் குறைச்சிட்டே வரேன். இப்போ வோல்ட் என்னாவது உங்களுக்கு பாருங்கள், 2.5 இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, பல்ப் எரிகிற அளவுக்கு. ஓகேவா, அப்போது 1.8 1.5 வோல்ட் வரைக்கும் வருது. நம்ம அந்த அளவுக்கு இதில் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கொடுக்குற வோல்ட் பாருங்கள், 15 வோல்ட் இருக்குது, ஆனால் 1.2 வோல்ட் அவுட்புட் எடுக்கலாம், லோடு கொடுக்கலாம். இதுக்கு பேர் பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு பேர். ஓகேவா, இப்போது உங்களுக்கு பக் கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா. இப்போ இதனுடைய ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அது எப்படி ஒர்க் பண்ணோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகேவா பாருங்கள், இதான் இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த டயக்ராம் டேண்ட் எப்போ நான் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதுதான் சர்க்கியூட், ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட். உங்களுக்கு இந்த இடத்துல 4.5 வோல்ட்டில் இருந்து 35 வோல்ட் வரைக்கும், 35 வோல்ட் இன்புட் கொடுத்தாலும் இந்த அவுட்புட்டில் என்ன எடுக்கலாம், 1.3லேருந்து 30 வோல்ட் எடுக்கலாம். இதான் பக் கன்வெர்ட்டர். அப்போ நமக்கு வேலை ரொம்ப சிம்பிளாகிருச்சு. எந்த ஒரு எலக்ட்ரானிக், குறிப்பாக ஆர்எஃப் டிஎக்ஸ் சர்க்கியூட்ஸ் இருக்கு இல்லையா, வாக்கி டாக்கி, இந்த மாதிரி ஆர்எஃப் சிக்ஸில் வரக்கூடிய இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கல் வோல்ட் வரும், அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கு மேலே இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இது ஒரு எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லியிருக்கேன், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. அப்படின்னா ஆடியோ சர்க்கியூட்டுக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹம்மே வராது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எல்லாத்துக்கு மேலே இந்த ஐசியோடைய அவுட்புட் கரண்ட் டேக்கன் லோடுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா மேக்ஸிமம் வந்து 3 ஆம்பியர் வரும். 3 ஆம்பியருங்கிறது ஒரு பெரிய வேலை, மாடுல் ரொம்ப சின்ன மாடுல், ஆனால் 3 ஆம்பியர் கரண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அத்தனை சர்க்கியூட்லேயும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, இது வந்து இப்போ வேரியபிள் ரெசிஸ்டர் பற்றி, வேரியபிள் பற்றி படிச்சுட்ருக்கோம். வேரியபிள் ரெகுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர். ரெகுலேட்டர்னால் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், என்ன தெரியும், 3 பின் உள்ளக்கூடிய ரெகுலேட்டர். அந்த மாதிரி ரெகுலேட்டருக்கு என்ன பேர், லீனியர் ரெகுலேட்டர்னு பேர். லீனியர் ரெகுலேட்டர்னால் உங்களுக்கு தெரியும், 7, 8, 0, 5, 6, 9, 12 இதெல்லாம். அதில் 1 ஆம்பியர் கரண்ட்டு தான் வரும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும், எஃபிஷியன்சி இருக்காது. ஆனால் இதில் பக்கா எஃபிஷியன்சி இருக்கும். நீங்கள் சப்போஸ் 1 ஆம்பியருக்கு மேலே 2 ஆம்பியருக்கு மேலே லோடு கொடுக்குறதா இருந்தால் இந்த பக் கன்வெர்ட்டரில் நீங்கள் எதுக்கு ஒரு ஹீட் சிங்க் ப்ரொவைட் பண்ணிக்கிங்க நல்லது எப்பவுமே. ஓகே, ஏன்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஸ்டெப் டவுன். ஓகேவா, இது எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட், இது பல்ஸ் வித் மாடுலேட்டரில் ஆப்ரேட் ஆகுது. இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 150 கிலோஹெர்ட்ஸில் இது ஒர்க் பண்ணுது. ஓகேவா, இதிலே பிக்சட் ரெகுலேட்டர், சேம் ஐசி யூஸ் பண்ணி பிக்சட் ரெகுலேட்டரும் கூட மார்க்கெட்டில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, அதனால் இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜில் கிடைக்கிது. இதுக்கு ஈக்குவலண்ட் ஐசியும் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஓகேவா, இதில் வந்து ஒரு ஐசி சிம்பிளாக ஃபியூ காம்போனன்ட்ஸ் அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசிக்குள்ளே வேறு என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டால், இதுக்குள்ளே ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் இருக்குது, ஓவர் லோடு ப்ரொடெக்டர் இருக்குது, தெர்மல் ஷட் டவுன் சர்க்கியூட் இருக்குது, தட் மீன்ஸ் கரண்ட் லிமிட்டிங் சர்க்கியூட் இருக்குது. ஓகேவா, இன்புட் வோல்ட்டு சொல்லியிருக்கேன், அவுட்புட் வோல்ட்டும் சொல்லியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டான சர்க்கியூட். மறுபடியும் 1 செகண்ட், இதில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வரக்கூடிய டயோடு இருக்கு இல்லையா, அந்த டயோடு SK54B இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலாக இந்த டயோடு வந்து ஒரு சுவிச்சிங் டயோடு, இது வந்து ஒரு சுவிச்சிங் டயோடு. மற்றபடி சிம்பிளான காம்போனன்ட்ஸ் தான். இதில் வரக்கூடிய ஃபில்டர் கப்பாசிட்டிலாம் ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, நாமளே ஓனாக அசம்பிள் பண்ணி பார்க்கலாம், நல்ல குவாலிட்டியான அவுட்புட் இதில் வெளியே வரும். ஓகேவா, 1வது பின்ல அன்ரெகுலேட்டட் டிசி 1வது பின்ல வெளியே வரும். ஓகேங்களா, 2வது பின்ல ரெகுலேட்டட் அவுட்புட் வரும். இந்த காயில் தான் ரொம்ப முக்கியம், இந்த காயில் மூலிமா அவுட்புட் வரும். ஓகேவா, அப்போ இது இன்டர்னல் ஆசிலேட்டர் இருக்குது இந்த ஐசிக்குள்ளே, இன்புட் உள்ளே போனவே ஆசிலேட் ஆகி சுவிச்சிங் ஆகி தென் அவுட்புட் வந்துடும். 3வது பின் கிரவுண்டு, ஃப்ளைபேக் அப்படிங்கிறது இந்த அவுட்புட்லேருந்து வரக்கூடிய பிக்சட், இதுதான் என்ன பண்ணுது உங்களுக்கு அவுட்புட் வோல்ட்டை டிசைட் பண்ணிகிட்ருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், இந்த கண்ட்ரோலை வேரி பண்ணும்பொழுது இந்த ஃப்ளைபேக்கில் இருக்க வோல்ட்டை வேரி பண்ணுறோம். வேரி பண்ணுறதுனால நமக்கு வேணுங்கிற வோல்ட்டை அவுட்புட்டை வெளியே எடுக்க முடியுது. ஓகேவா, இதுதான் இந்த சர்க்கியூட்னுடைய இம்பார்ட்டன்ட் சர்க்கியூட், ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் தான்.
ஒன் செகண்ட், மறுபடியும் ஒரு டெமோக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஈசுவிலா டோட்டலாக இந்த மாடுல் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதுக்கு வந்து ஒரு 9 volt பேட்டரி சப்ளை வேணும். வோல்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயர் இருக்குது, எல்லோ கலர் வயரை அவுட்புட்டில் சப்னிருக்கோம். பவர் சப்ளையில் எத்தனை வோல்ட் இன்புட் வருது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இன்புட்டை எடுத்து நேராக இந்த மாடுலில் கொடுத்துருக்கோம். பக் கன்வெர்ட்டரில் கொடுத்தோன்னா இன்புட் போய் அவுட்புட் வெளியே வருது. வெளியே வரும்போது ஒரு லோடு பல்ப் கொடுத்துருக்கோம், கூடவே ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். இதன் மூலிமா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 15 volt அவுட்புட்டை நம்ம 1.5 volt மாற்ற முடியும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகணும், 3 point இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், நீங்கள் இந்த வோல்ட்டை மாற்ற முடியும். பாருங்கள், எக்ஸலாக ஃபுல்லாக பிரைட்னஸ் வருது, மாற்ற முடியும். நான் உங்களுக்கு வேரியேஷன் ஆகுதுன்னு காமிக்கிறோம். அப் கன்வெர்ட்டராக வைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லலை. இது ஒரு டவுன் கன்வெர்ட்டர், ஸோ கொடுக்குறது 15 volt. பாருங்கள், அவுட்புட்டில் 4.7. நமக்கு எந்த வோல்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு 5 volt வேணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், பண்ணலாம். இதில் இந்த ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுலேயுமே ரொட்டேட் பண்ணலாம். ஓகேவா? சரி, அப்போது இந்த வீடியோ பார்த்தவங்க அசம்பிள் பண்ணுங்கள், அசம்பிள் பண்ணிட்டு சொல்லுங்கள். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.